கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நம்ம அனுபவிக்க போகிற அற்புதம் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அன்பு சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய ஒரு மாபெரும் அற்புதம். இந்த அற்புதத்தில் கோபுரம் டிவியும் ஒரு அங்கமாக ஆக்கினதுக்காக பாபாவுக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அற்புதம் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்டை. வருகின்ற சனிக்கிழமை முதல் 23/7/2022 முதல் நம்முடைய கோபுரம் டிவியில் ஒரு புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. தம்பி விஜய் சுப்பிரமணியம் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மகாத்மியம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா தத்தாத்ரேயருடைய சரிதம் கேட்கணும்னா அதற்கு தத்தாத்ரேயர் தான் மனசு வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை கேட்க வைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாங்க அற்புதத்துக்கு போவோம். இந்த சகோதரி ஆஸ்திரேலியாவில் வசிச்சுட்டு வராங்க. 15 வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு பாபான்னு யாருன்னே தெரியாது. ஆனால் இவங்க வீட்டில் எல்லா கடவுளையும் கும்பிடுவாங்க, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பிரமாதமாக பண்ணுவாங்க. அதுவும் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அது பிரமாதமாக பண்ணுவாங்களாம். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ பண்ணுற டெக்கரேஷன் பிரமாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் சத்ய சாய்பாபா பூஜை நடக்குது. இந்த சகோதரியை கூப்பிட்றாங்க, வந்து எங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வரேன்னு சொல்லிட்டு இந்த சகோதரி போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற தெர்மக்கோல் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு அழகாக ஒரு தேர் பண்ணி அதில் சத்ய சாய்பாபா படத்தை வச்சு பூஜை அரேஞ்ச் பண்ணுறாங்க. வந்தவங்கள்லாம் அந்த தேரை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, பிரமாதமாக பஜன் நடந்தது, ஆரத்தி நடந்தது. ஆரத்தி நடக்கும்போது அந்த தேரில் இருந்த பூ வந்து விழுந்து ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. இவங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இந்த சகோதரியை பாராட்டி இந்த சகோதரிக்கு ஒரு சின்ன படம், பாபாவோட படம் பரிசாக கொடுத்துருக்காங்க. அது என்ன படம் தெரியுங்களா, ஷீர்டி சாய்பாபாவோட படம். கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் இல்லைங்களா, அந்த படம் கொடுத்துருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சுவாமி ரூமில் போய் அங்கே ஒரு டைரியை எடுத்து அந்த டைரிக்குள்ளே இந்த சாய்பாபாவோட படத்தை வைத்து மேலே வச்சிட்டாங்க. இது நடந்து 15 வருஷங்களுக்கு முன்னாடி. அதன் பிறகு இவங்க இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. ஆஃப்டர் 13 இயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வந்த உடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருந்தது, சரி நைட்டு படுக்கலாம்னு படுத்துட்டாங்க. நைட்டு ஒரு கனவு இவங்களுக்கு. அந்த கனவில் இவங்க ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டி போட்டிருக்காங்க. அந்த மெட்டியில் ஒரு பூ இருக்குமா, அந்த பூ அழகாக இருக்குமா, அந்த பூவில் பாபா தெரிகிறார் இவங்க கனவில். இவங்களுக்கு ஒரே என்னடா இது, பூவில் பாபா தெரிகிறாரு, இது என்னது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கனவு கலைஞ்சிருச்சு. டயத்தை பார்க்குறாங்க 5:30, எந்திரிச்சாங்க. இவங்களுக்கு அப்போ தான் யோசனை வந்தது, இந்த பாபா படத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, நமக்கு இது கிஃப்டாக கொடுத்த பாபா படமாச்சேன்னு சொல்லிட்டு நேர அந்த டைரி எடுக்கிறாங்க. டைரி எடுத்தால் அந்த பாபா படம் அங்கே அப்படியே இருக்குது. அந்த பாபா படத்தை எடுத்தாங்க, சாமிகிட்ட வச்சுட்டாங்க. உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து பூ எடுத்து வச்சு விளக்கேற்றி ஒரு ஆரத்தியை காமிச்சிட்டு அன்றைக்கி வேலைகளை தொடங்கினாங்க. ஒரு 11 மணி இருக்கும். இவங்க அந்த இடத்துக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க இல்லையா. ஒரு 2 வீடு தள்ளி இருக்கிற ஒரு அம்மா வந்து இவங்களை தேடி வராங்க. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், தமிழ் ஆளுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்தது, வந்தேன் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பூஜை ரூமை பார்க்குறாங்க. பூஜை ரூமில் பாபா படம். அப்போ கேட்டாங்க, உங்கள்கிட்ட சச்சரிதம் சவணமஞ்சரி புத்தகம்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள், இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த பாபா வந்த கதையை ஃபுல்லாக சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, நீங்கள் ரொம்ப பிளஸ்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உடனே ஒரு 10 நிமிஷம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்க கையில் ஒரு சச்சரிதம் புத்தகமும் ஒரு ஸ்தவனமஞ்சரி புத்தகமும் இருந்தது. அதை இந்த சகோதரிகிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்தது படிங்க, ரொம்ப நல்லது, உங்களுக்கு பாபாவை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன்னு சொல்லி பாபாவோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த ஸ்தவனமஞ்சரி படித்தா என்னெல்லாம் நன்மைகள் வரும், வியாதிகள் குணமாகும், எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தங்கச்சி கேட்டுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேசான மூச்சு திணறல் இவங்களுக்கு. அதை முதல் நாள் அவங்க பெருசாக கேர் எடுத்துக்கல, சரி மூச்சு திணறல் தானே அப்படியே லேசாக விட்டாங்க.
ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. உடனே ஹஸ்பண்ட்ட சொன்னாங்க, வாங்க டாக்டர் போகலாம், அப்பாயின்மெண்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதான் அங்கே. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்த்துருக்காங்க. டாக்டர் ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காரு, அதே ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னென்னா, உங்கள் நுரையீரலில், அதாவது லங்கில் ஒரு லம்ப் தெரியுது, ஒரு உருண்டையாக ஒரு கட்டி தெரியுது. நான் சொல்கிறேன்னு பயப்படாதீங்க, இந்த கட்டி வந்து சாதாரண கட்டியாகவும் இருக்கலாம், கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நான் உடனே முடிவு பண்ண மாட்டேன், உங்களை ஒரு 4 மாதம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தருவேன், யோகா சொல்லித்தருவேன், மருந்துகள் கொடுப்பேன், அதை சாப்பிட்ணும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நான் இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. வீட்டுக்கு வந்து பாபாட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. பாபா, நான் எதிர்பார்க்கவே இல்லை பாபா இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டு வீட்டு தள்ளியில் ஆண்டி வந்து சொன்னாங்க இல்லையா, சவண மஞ்சரி படித்தால் வியாதிகள் குணமாகும், சச்சரிதம் படித்தால் ஆசைகள் நிறைவேறும் சொன்னாங்க இல்லைங்களா. இவங்க ஆசைப்பட்டது என்ன, இவங்க வியாதி இவங்களை விட்டு போகணும். ரெண்டுத்தையுமே படிக்க ஆரம்பித்தாங்க. டாக்டர் சொல்லி கொடுத்த யோகா பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, சவண மஞ்சரி, சச்சரிதம் நிறுத்துறதே கிடையாது, படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே 4 மாதம் போயிடுச்சு, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 மாதம் கழித்து எங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம், ட்ரை பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. மனசுக்குள்ளே சிறிய வருத்தம், ஏன் பாபா அப்பாயின்மெண்ட் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, நமக்கு எதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சா அப்படிலாம் நினச்சாங்க. ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். பார்த்தா இந்த அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி காலைல கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க, ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோனு, வராதிங்க டாக்டருக்கு உடம்பு சரியில்லை. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நேராக பாபாட்டவே உட்காந்துட்டாங்க. பாபாட்ட போய், பாபா ஏன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர மாட்டேன்றீங்க, மனசுக்கே கஷ்டமாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளமா எனக்கு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த நாள் டாக்டர் வர சொல்கிறாருன்னு சொன்னாங்க. இவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதால் இவங்க புது ஸ்கேனும் எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கிளம்பி காரில் உட்கார்ந்த பிறகு இந்த அம்மா டக்குன்னு கார் வெட்டி இறங்கி, ஒரே நிமிஷம் இருங்க, நான் உள்ளே போய் கோபுரம் டிவி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கோபுரம் டிவியில் நம்ம அற்புதத்தை பார்க்குறாங்க, பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அற்புதங்கள் நமக்கு நிகழ்ந்ததுன்னா நான் இந்த கோபுரம் டிவியில் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லி பாபாட்ட சொன்னாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில பாபா, அதை நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க, டாக்டர் இவங்ககிட்டான்னு வந்து கூப்பிட்டு விட்டார். டாக்டர் உள்ளே போய் ஸ்கேன் கொடுத்தாங்க. ஸ்கேனை பார்த்துக்கிட்டே இருக்கார் டாக்டர், ஸ்கேனை பார்க்குறாரு, இந்த அம்மாவை பார்க்குறாரு, ஸ்கேனை பார்க்குறாரு, இந்த அம்மாவை பார்க்குறாரு. பழைய ஸ்கேன் கொண்டு வந்தீங்களா என்னார், கொண்டு வந்திருக்கேன் சார். பழைய ஸ்கேனையும் கொடுத்தாங்க, பழைய ஸ்கேன் புது ஸ்கேன் ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, பழைய கட்டியை விட பெரிய கட்டி இது ஆயிடுச்சு, டாக்டரை தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் என்னெல்லாமோ கற்பனை ஓடுது, கண்ணை மூடிட்டாங்க அப்படியே. ஆனால் இவங்க காதில் கேட்ட அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், பட்டன் கண்ணை திறந்துட்டாங்க. மெடிக்கல் மிராக்கல்னார் டாக்டர், டக்குன்னு கண்ணை திறந்து என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்த கட்டியை இப்போ காணும், ஒரு ஸ்கேர் தான் இருக்குது. நான் அதனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக உங்கள் ஸ்கேனை நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இது எப்படி நம்புறதுனே தெரில, எனக்கு இது வந்து கண்டிப்பாக மெடிக்கல் மிராக்கல் தான், இது காட்ஸோட கிரேஸ் இல்லாமல் நடக்காது அது அப்படின்னு சொல்கிறாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பாபாவுக்கு அங்கேயே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க மனசால். டாக்டர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டருக்கு தெரியாது இவங்க சச்சரிதம் படிக்கிறது, ஸ்தவனம் சரி படிக்கிறதுலாம் அவர் தெரியுமா இருக்கு, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பாபா சொன்ன வார்த்தையாகவே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. நேராக வீட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணது தான். ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன், ஒரு அற்புதம் சொல்லணும், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டாங்க. மேடம் இதுக்காக தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க ஃபுல் அற்புதத்தையும் சொன்னாங்க, எனக்கு புல்லரிச்சு போச்சு. எனக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிலையும் சொல்கிறேன், பாபாவை நம்பணும்,
பாபாட்ட ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வைக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக. இந்த நிகழ்ச்சியில் இந்த சகோதரி நடந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தணும்னு நான் பாபாட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்டயும் நான் வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன தெரியுங்களா, பாபாவை நம்புங்கள். ஸ்தவண மஞ்சரி படித்தா சரியாக போகும், சச்சரிதம் படித்தா சரியாக போகும்னு நினச்சாங்க, ஆயிடுச்சுங்களா, சரியாக போயிடுச்சா, அந்த நம்பிக்கை வரணுங்க வாழ்க்கையில். அதுக்காக மெடிசன் நிப்பாட்டுங்க, எக்ஸசைஸ் நிப்பாட்டுங்க, யோகா நிப்பாட்டுங்கலாம் நான் சொல்ல வரல, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள், டாக்டர் சொல்கிறது எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் நம்முடைய பெரிய டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஸ்தவண மஞ்சரி படிங்க, அவருடைய சச்சரிதம் படிங்க, அவருடைய அற்புதங்கள் கேட்க 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 நமக்கு புண்ணியம். நான் மீண்டும் 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 திரும்ப 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 சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, பாபாவை நம்புங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் முக்கியம். அடுத்த அற்புதம் என்ன தெரியுங்களா, பெங்களூரில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய மாபெரும் அற்புதம். பாபாவின் கடாட்சம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.